தெரியும். சம்டைம்ஸ் நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆகும். காட் இட். பாலாஜி வீட ரவுண்ட் அப் பண்ணுங்க. எஸ் சார். மகேஷ் மகேஷ் ஏந்துடா மகேஷ். ஏசி என்னை கூட்ட என்கொயரி பண்ணாரு. அவருக்கு மேலே சின்ன டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். திவ்யா மேஜர் ஆறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. இப்போ நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்ல. அநேகமா போலீஸ் எப்போ வேணாலும் இங்க வரலாம். என்ன பண்ணலாடா திவ்யா? ஏந்த திவ்யா? திவ்யா ஏந்திரி. எனக்கு திவ்யா தூங்கணும். உங்க அண்ணா ஆளு வந்துட்டு இருக்காங்க. ஏந்திரி அண்ணா. எங்க அண்ணா? அண்ணன் பேரை கேட்டனே தூக்கம் ஓடி போச்சு பாத்தியா? குவிக் குவிக் கிளம்புங்க. அவங்க உங்களை பார்த்துட்டா கூட ஐவிட்னஸ் ஆயிடும். அவங்க உங்களை பார்க்க கூடாது. சோ ப்ளீஸ் கிளம்புங்க. வா. இதெல்லாம் தேவையா? மை காட். இந்த பக்கம் போலாம். எனக்கு தகவல் வந்துச்சு. உண்மையை சொன்னா விட்டுருவேன். உனக்கு தெரியாது? காதுல பூசுத்துல ஒண்ணும் தெரியாம நடிக்காத. நீங்க இப்படி வீட்டுக்குள்ள வர முடியாது. எனக்குள்ள தெரியும். டேய் ரொம்ப பேசுற. ரொம்ப பேசுற. இங்க இல்ல சார். டேய் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஐ அம் வார்னிங் யூ. ம் ஏட்டே நான் நரசிம்மன் பேசுறேன். திவ்யாவும் மகேஷும் பட்டணபாத்துல இருக்கிறதா நம்ம இன்ஃபார்மா தகவல் கொடுத்துருக்கான். ஆ இப்ப நான் அவனை தான் போயிட்டு இருக்கேன். எதுக்கு ஐயா தகவல் கொடுத்துருங்க ஏட்டையா. ஓகே ஓகே. ஆ டேய் ஏரியால எல்லாம் ஒழுங்கா மாமூல் கட்டுறாங்களா? என்ன மாதிரி வியாபாரம்லாம் அப்படி நடக்குது? மாமூல்லாம் ஒழுங்கா கட்டினுக்கிறியா இல்லையா? என்னடா பாரு இவனா ஐயா கொஞ்சம் மூஞ்சி கேட்டுப்பா. ஆஹா நண்பா என்ன தெரியாப்பா? எஸ்கேப்பா நண்பா 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 ஓடாதப்பா நண்பா. வீட்டுக்கே வந்துட்டீங்க? உங்க தங்கச்சி மேஜராக இன்னும் 35 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ பாவம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தங்கச்சி கழுத்து நான் தாலி கட்ட போறேன். ஏன் சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. மறுபடியும் அதே தப்பு தான் பண்றீங்க. நீங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் டிஏஜிக்கு மட்டும் தான் அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லா மீடியாவுக்கும் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க வசதி எப்படி சார்? பிளீஸ் கிளம்புங்க சார். வாங்க போலாம். அப்பா
தப்பிச்சிட்டா நம்ம பையன், கடவுள் இருக்காரு. சரி, யார் போன்ல? மகேஷ். ஹலோ. ஹாய் அண்ணி. என்ன அந்த ஆளு ரொம்ப டார்ச்சர் பண்றா? மகேஷ், என்னடா இதெல்லாம், எங்க இருக்க? இன்னைக்கு சரியா 8:35 மணிக்கு வளசரவாக்கம் எஸ்ஜே கல்யாண மண்டபத்துல நான் திவ்யா கத்துல தாலி கட்ட. கல்யாணம் இங்க பாரு, உனக்கு என்ன வேலையே கிடைக்கல, அதுக்குள்ள என்ன கல்யாணம்? என் உயிரினும் மேலான அன்பு சகோதர சகோதரிகளே, லட்சம் லட்சமாக திரண்டு வந்திருக்கும் வீர தொண்டர்களே. தலைவர் ஒரு நிமிஷம், நமது வீர தலைவருக்கு தொண்டர்களின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன்மாலையாக அணிவிக்கிறேன். நான் தொடர்ந்து 7 முறை சட்டசபை தேர்தலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அதை அனைவரும் உணரும் வண்ணம் 7 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என் கட்சியினர் எனக்கு அன்பு கட்டளையிட்டதற்கு இணங்கி 7 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்க நான் முன் வந்திருக்கிறேன். பக்கத்து சத்திரத்துல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல? நம்ம டிபிஸ் கிட்ட தானே ஏற்பாடு பண்ணோம். ஆகவே இந்த மணமக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் ஒற்றுமையாகவும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த தாலி. சார் சார் சார், சும்மாரியா சார், ஒரு நிமிஷம் சார். அடுத்த முறை 234 தொகுதிகளிலும் நமது கட்சி தான் அமோக வெற்றி பெறும் என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்னைய இவர் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறாரு, நிக்கவும் மாட்டேங்கிறாரு. சாரி சார், என் தங்கச்சி அவன ஒருத்தன் கடத்திட்டான். ப்ளீஸ் அலோ மீ டு செக். ஏயா, நீங்க நல்ல காரியம் பண்ண மாட்டீங்க, நல்ல காரியம் பண்றவன தடுக்க வந்துருவீங்க. சீக்கிரம் பாத்து போயா. தங்கச்சி திவ்யா மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நீங்க எல்லாரும் சாட்சி, அது போதும் எனக்கு. அன்னைக்கே நான் சொன்னேன், நீ என்னைக்காவது வகையா மாட்டுவேன். உனக்கு ரொம்ப திமிரு, அதனாலதான் நீ அடங்கல. இப்ப என்னாச்சு? எல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு. நீ வெளி உலகத்தை நல்லா பாத்துக்க, ஏன்னா குறைஞ்சது 3 வருஷத்துக்கு உன்னால வெளி உலகத்தை பார்க்க முடியாது. பதினெட்டு வருஷம் உன்னை பாசத்தோட வளர்த்த என்ன நீ மறந்துட்ட? ஆனா 18 நாள் பழகின இவன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. நான் உன் மேல வச்ச அன்புக்கு நீ எனக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்ட. இப்ப கூட உண்மையில வச்ச பாசத்தினால மட்டும் இல்ல, இவனை எனக்கு பிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மினிஸ்டர் சார், முதல்ல வேலையை முடிச்சு சொல்லியா, எனக்கு வேற மீட்டிங் இருக்கு. சாரி ஃபார் தி ட்ரபிள் சார். ஆபீசர், அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். ராம 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 வேணா, என் கையால இவனை அரெஸ்ட் பண்ண. ராம 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 ஒரு நிமிஷம் சார். சாரி சார், இட்ஸ் லிட்டில் லேட். உங்க தங்கச்சி மேஜர் ஆகி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. டவுட் இருந்தா மத்தவங்க வாட்சியை செக் பண்ணி பாருங்க. கதை விடுறியா என்கிட்ட? இன்னைக்கு வரைக்கும் என் சர்வீஸ்ல நான் நேரம் தவறினதே இல்லை. அந்த அளவுக்கு நான் இந்த வாட்சை மெயின்டைன் பண்ணிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? பாக்கிய ஸ்டேஷன்ல நேருக்கு நேர் பேசுவோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எப்பவும் உங்க வாட்சியை நீங்க ரொம்ப நம்புவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க வாட்சி கரெக்டா தான் ஓடுது. என்ன, நான் தான் உங்க தங்கச்சி மூலமா உங்க வாட்சியை 10 நிமிஷம் ஸ்லோவா வச்சேன்.
ஆமா சார், நான் சொல்ல வந்த போதெல்லாம் நீங்க என்ன சொல்ல விடல சார். உங்க வாட்ச் 10 நிமிஷம் டிலே சார். தப்பிச்சிட்டா நம்ம பையன் கில்லாடி சார். ஒரு நிமிஷம், நான் ஒரு சாதாரண ஆளு, ஆனா எனக்காக நீங்க தமிழ்நாட்டு போலீஸ்காரங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க. முதல்ல இருந்தே என்ன தப்பாவே பாக்குறீங்க. இது பாருங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் கேடியோ பிட் பாக்கெட்டோ கொல்லக்காரன கிடையாது. ஆனா என் மேல உங்களுக்கு ஏதோ வைராக்கியமோ விருப்பம் இருக்கு. என்ன தேடின நேரத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா அது உங்களுக்கு முக்கியம் இல்ல. என்ன பிடிக்கிறது மட்டும்தான் உங்க லட்சியம். கடைசியில என்னாச்சு, எல்லார் முடியும் அசிங்கப்படுறீங்க. உங்க தங்கச்சி ஒண்ணு நான் கூப்பிட்டோன்னே ஓடி வந்துடல. அவளை இழுத்துட்டு வந்து தாலி கட்டுறதுக்கு நான் அவ்வளவு மோசமானவனும் இல்ல, அவ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்தவனும் இல்ல. எல்லாம் டிராமா. நீங்க தான் என்ன தூண்டி விட்டீங்க. நீங்க தான். நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ ஜாலியா பெட்டு கட்டி விளையாண்டுட்டு இருந்தோம், அது ஒண்ணு பெரிய தப்பு இல்ல. அதே காரணமா வச்சு நீங்க என்கிட்ட பெட்டு கட்டிங்களே, அதான் தப்பு, மகா தப்பு. உங்க சம்மதம் இருந்தா மட்டும்தான் உங்க தங்கச்சி கழுத்து நான் தாலி கட்டுவேன். அவ்வளவு அப்படிதான். நீ ஜெயிச்சிட்ட. நான் சொன்னா சொன்னதுதான். என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். சார் சார் சார், என்ன சார் நீங்க, என்னடா இது சார்? நீங்க பெரிய ஆளு, இவன் ஏதோ சின்ன பையன், இவன் ஏதோ தெரியாம சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடி இருக்கான். அதுக்காக நீங்க போய் உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க இருக்கிறதுனாலதான் வெளியில கொஞ்சமாவது தப்பு நடக்காம இருக்கு. நீங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ண வேண்டாம். டேய் பாத்துட்டு இருக்க சொல்லிட மடையா. ஆமா சார், நான் தான் தப்பு பண்ணி இருந்தா நான் மன்னிச்சிருங்க. நீங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு விஷயம், இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சோடனே நாங்க முறையா வந்து உங்க தங்கச்சிய பொண்ணு கேட்போம். அப்ப நீங்க சரின்னு சொல்லணும். என்ன ராஜா மாதிரி சிரிக்கிற? நீ எவ்வளவு பெரிய நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்டுல கூஜாதான். உன்ன நான் விட மாட்டேன். விடாதீங்க. விட மாட்டேனே. வீட்டு கூட்டிட்டு போய் எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவனை சரியாக்குற வரைக்கும் விடவே மாட்டேன். இனிமே மகேஷ்க்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.